பா பயங்கரமா இருக்கு உண்மையிலேயே. பானையெல்லாம் பழைய சோறு. மோர் மிளகாய், இது எல்லாமே எங்க ஊர்ல சாப்பிடுற பொருட்கள் தான். அதிகமா விதை பந்து மிக சிறப்பான ஒரு விஷயம். பேக்கிங்கே அருமையா இருக்கு. தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழைய சோறு டாட் காமில் ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு விஷயம் தான். பலருக்கு வந்து பழையதாக தெரியும், ஆனால் இதுதான் உண்மையான வலிமையான ஒரு உணவு. நம்ம உடல்ல பல நோய்களுக்கு தீர்வாக அமைஞ்சிருக்குன்னு இன்னைக்கு அலோபதி மருத்துவத்தை சார்ந்தவர்கள் கூட பழையது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சில நோய்களுக்கான மருந்து பொருளாகவே சொல்றாங்க. அதன் அடிப்படையில் இந்த பழைய சோறு டாட் காம் அப்படிங்கிற ஒரு உணவுலேருந்து ஆர்டர் பண்ணி பழைய சோறு வந்திருக்கு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பெரண்டை துவையல், மாங்காய், ரொம்ப ஸ்பெஷலாக நெத்திலி சிறுவாடு, புளி மிளகாய், மிளகாய் வறுத்த மிளகாய், அப்புறம் ஒரு வதக்காத ஒரு சட்னி நினைக்கிறேன், வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் தெரியுது, அப்புறம் ரொம்ப ஸ்பெஷலான சின்ன வெங்காயம். சூப்பராக இருக்குது. ஒரு ஐட்டம் கூட நல்லா இல்லைன்னே சொல்ல முடியல, அந்தளவுக்கு இருக்குது. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ருசியாக இருக்குது. எல்லாருமே இதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. நிச்சயமாக குழந்தைகள் கூட சாப்பிட்லாம். ஒரு டம்ளர் குழந்தைகள் குடித்தாங்கன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம்லாம் குறையும், பிரச்சனை இருக்காது. அதனால் நிச்சயமாக இதுக்கெல்லாம் வரவேற்பு கொடுப்போம், விவசாயத்தை காப்போம். பீஸா, பர்கர் அது மாதிரியான உணவுகளுக்கெல்லாம் நாம் குழந்தைங்களை பழக்கி பல்வேறு விதமான வாயிலே வராத பெயருள்ள நோய்களுக்கெல்லாம் ஆட்படுத்த வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. அந்த மைதாவால் உருவாக்கப்பட்ட உணவுப் பொருட்களெல்லாம் தவிர்த்துட்டு ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். என்ன உணவு விஷயத்தில் நம்ம ஆடம்பரமே பார்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் நம் தமிழர்கள் நம்மளை இந்த மாதிரி சாப்பிடணும், இந்த உணவுகள் தான் சாப்பிடணும், அவர்கள் சாப்பிட்ட உணவு தான் தேவாமிர்தம், அந்த அமிர்தம் போன்ற இந்த உணவுகளை வந்து நாம் சாப்பிட கற்றுக் கொடுக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும், நாமளும் சாப்பிடணும். இது உலகம் முழுக்க இந்த பழைய சோறு டாட் காம் ரீச் ஆகணும். இதோட பெருமையும் தமிழர்களோட பெருமையும் தமிழர்களோட உணவு சார்ந்த நன்மைகளும் இந்த உலகம் முழுக்க பரவணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழைய சோறு டாட் காமில் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும்.